ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷா த வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்றைக்கி ஒரு சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். மழைக்கு இதே போலவே சுட சுட செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது, உடனே சட்டுன்னு காலியாயிடும். அந்தளவுக்கு இந்த போண்டா அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான போண்டா ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்க இது போல் தோழையெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக இது போல் கட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 4 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி எடுத்து இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பைண்டிங்காக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவோ கடலை மாவோ சேர்த்திக்கங்க. இது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நாம் ஒன்றா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ கையில் ஒட்டுறதை போல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவையோ இல்லை கடலை மாவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் பஜ்ஜி போண்டா பதத்துக்கு நாம் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது ஆயில் நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இன்னைக்கு நான் போண்டா செய்ய போறேன். சோ இது போல ரவுண்ட் ஷேப்ல நான் செஞ்சிருக்கேன். நீங்க வடை போலவும் தட்டி போட்டுக்கலாம், இல்ல குட்டி குட்டியா கிள்ளி போட்டு பக்கோடா ஷேப்புக்கும் நீங்க செஞ்சுக்கலாம், இல்ல கட்லட் போலவும் இந்த பேட்டர்ல நாம செய்யலாம். இப்படி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா சாஃப்டா திருப்பி விடுங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்டியானது. எப்போவுமே மரவள்ளி கிழங்க நாம் குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்ன தான் நாம் அவிச்சு கொடுத்தாலும் பெரியவங்களுக்கே அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சில பேருக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கவும் பிடிக்காது, சில பேர் வாயு தொல்லை அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இது எக்கச்சக்கமான நார்ச்சத்து இருக்குது. இதை நாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்மளுடைய ஃபுட்டில் கிடைக்கிறப்பெல்லாம் சேர்த்திக்கணும். டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான டேஸ்ட்டில் இப்படி நம்ம கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்குறப்போ பிடிக்காத டிஷ்ஷும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மனதாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பர்பான மொறுமொறு மரவள்ளி கிழங்கு போண்டா சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். ஒரு பேட்ச் நான் போட்டுட்டேன், இதே மாதிரி அடுத்த பேட்சையும் இப்போ நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே 1 by 1 இது போல் எல்லாத்தையும் போட்டுட்டு இது ஒரு சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு வேக ஆரம்பித்ததும் நாம் இது போல் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இது உள்ளேயும் நல்லா வேகணும், மேலேயும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ இப்படி அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்படி நாம் திருப்பி விட்டுட்டே இருக்கிறப்போ உள்ளே இருக்கிற மசாலாஸ் எல்லாமே நல்லாவே செட் ஆகி சூப்பராக நம்மளுக்கு வெந்துடும். மேலேயும் கலர் சேஞ்ச் ஆகாது, கிறிஸ்பியாகவே சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நான் ஸ்டாப்பாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும், மேலேயும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அப்போது இந்த ஸ்டேஜில் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அப்போது ஆயிலோட சலசலப்பும் கொஞ்சம் குறைஞ்சிடும். இது போல் ஆயிலோட சலசலப்பு கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நாம் எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்காமையும் வெறும் மரவள்ளி கிழங்க மட்டும் இந்த போண்டா பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதையவே அப்படியே நீங்கள் போண்டா போட்டு எடுக்கலாம். நான் கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருந்தேன். நீங்கள் அந்த ஸ்டெப்பை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால் டேஸ்ட் கூடவோ குறையவோ போகிறதில்லை, இதே போல் கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். அதனால தான் அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் இது போல் பொறிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இது ஆயில் குடிக்கவே குடிக்காது. மரவள்ளி கிழங்கு அப்படிங்கிறதுனால அதை இப்படி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதா, நம்மளுடைய சூப்பர்பான ஒரு மரவள்ளி கிழங்கு போண்டா செம்மையாக அதுவும் அவ்வளோ டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது போல் மரவள்ளி கிழங்க வேக வச்சு அவிச்சு சாப்பிட்டா கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும். இது போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும்
பிடிச்சமானதாக இருக்கும். மழைக்கு சுட சுட இந்த மாதிரி போண்டா வித் டீயோட சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.